फ्रेंड्स वेलकम टू लक्ष्मी वेज किचन इनकी ना उसे काटप अब पाती इत वो अम्मन रेडीमेड सिले वो ब्लौस बिट वी पड़वा मारे कटद ना उटप सुलभान मुंग पाक इतनी इत वो ब्लौस बिट वो पड़नों रेडा कट पड़को रेडा कट पड़ी अंत पीस वह जॉन्ट पड़िटीन उ ना लेंतिया क्लीट वे रोम सौक्यम ना काटें इतनी ना अंत ब्लौस बिट ना सुनमार रेडा कट पड़ी जॉन्ट पड़े इंपें जॉन्ट पड़े सुतल ओरम तेचें इतनी सैसल वंदमारी अब फ्लीट्स वो ना वे नमुक कती ना इन ब्लौस बिटों रे ब्लौस बिट वे ना इटप अड़क पिंक इंजोंट डा ना वो एमारी कट पड़ी ओरम तेजी रेडिया वेको इतना एप्ली सारी कटद नम्बर पाकल इन नम्बर फ्लीट्स एड़ा एन पड़को मरकाम अंतिशिंग वो अबिया पिन पड़ो मेल की रेडमें पिन पड़ो अं ओरम तेजा उसीरदा ना से वो फ्लीट्स इंपें इेल की रेडत ना पिन पड़पे इन पड़ा एतन सेतु वे இப்போ இன்னொரு ப்лауஸ் பிட் காமிச்சேன் இல்லீங்களா அதலயும் இப்போ நான் ப்ளீட் வைக்க போறேன் குட்டி குட்டியா மடிப்பு எடுத்து நீட்டா வைக்கலாம்ங்க ஒரே லெவல் மேலே கீழ சரிசமமா நம்ம மடிச்சாதாங்க அந்த ப்ளீட் வந்து ஒரே அளவா வரும் அந்த பிங்க் ஷேட் இருக்கறதனால நான் இன்னொரு ப்лауஸ் பிட் எடுத்துக்கேன் உங்களுக்கு அதே மாதிரி வேற வேற கலர் இருந்தா அந்த கலருக்கு ரிலேட்டடா கீழ பாட்டம்ல என்ன கலர் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடா இருக்குறது எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ரெண்டு பக்கம் நான் கட் பண்ணி தச்சதனால பாருங்க எவ்வளவு ஃபீட்ஸ் வருது நல்லா நம்ம இப்ப கட்டும்போது ரொம்ப அழகா இருக்கும் இந்த ரெண்டு சைடுல நான் இப்ப பின்னூசி குத்த போறேன் ना ना वे ना तेची विटिंग ना सर इतर पिन्ूसी कुमार अंत एड्जल नम्बर पिन्ूसी कुेमारी ओर लेवल नाम अड़पा कई वेटे अदारे नाम वो पिन्ूसी कुल पड़वा कट आरमचर इंब फ पीस मड़ी अंत पीस वो उवलो हईट देवयो अंदर वे पिना मड़चर मड़चे अोलन थ्रेट वि नम इले कटपर हईट एव्वो देवयो अंदर वो ना टटा नहीं वो पिन पड़ो இப்போ நம்ம கட்டிர்க்கோ இல்லீங்களா இத வந்து கொஞ்சம் கிராஸா எடுத்து இந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்ப விரிச்சு விட போறோம் நல்ல ஒவ்வொரு ப்ளீட்டா எடுத்து நல்ல இந்த சைடும் அந்த சைடும் நல்ல விசிறி மாதிரி நல்ல விரிச்சு விட போறோம்ங்க ओके नम्म मडिच्चाच्चु अड़त्त ब्लौस बिट्ट मडिच्चिरुक्कु इल्लैंगला अदा वंदु मेल एप्पडि कवर पण्रदुन्नु काट्टुरेन् वांग इप्पो
இப்போ இந்த ப்ளவுஸ் ஃபிட்டு நம்ம அப்ளை பின் பண்ணி வச்சோம் இல்லைங்களா. இதை வந்து இந்த பார்டர் ஃப்ரண்ட்டு சைடில் இருக்கணும், இது வந்து பேக்கில் இருக்கணும். அப்போது இப்போது இந்த கோல்டன் த்ரெட் இதை ரெண்டு சரிசமமாக மடிச்சுக்கிட்டு இந்த கோல்டன் த்ரெட் இதில் விட்டு நம்ம இப்போ கழுத்துக்கிட்ட நம்ம இப்போ கட்ட போகிறோங்க. கொஞ்சம் கூட ஹைட்டு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை கழுத்தில் நம்ம இப்போ கட்ட போகிறோம். நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பின்னூசியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து மேலே தூக்கின மாதிரி இருக்குது, நான் எல்லாம் சரி பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு அடுக்கு நம்ம சாரீ கட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது எடுக்க வேண்டியதில் அவசியம் இல்லை, நம்ம இது மேலே இருக்கிறது மட்டும்தான் ப்ளீட்டை வந்து நம்ம இப்போது கரெக்டாக எடுக்க போகிறோம். இப்போது இங்கே வந்து நம்ம இப்போ தூக்கின மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு திரும்பவும் ஒரு கோல்டன் த்ரெட்டை வச்சு நான் இப்போ கவர் பண்ண போகிறேன், காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் ரிப்பன் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நான் இப்போது இதில் ஒட்டியான மாதிரி கட்ட போகிறேங்க. கட்டிட்டு கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு அடுக்கு பாவாடை கட்டின மாதிரி சாரீ கட்டின மாதிரி இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக வந்துருச்சு, நீட்டாகவும் இருக்குது பார்த்திங்களா. வந்து இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பிட்டுன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பாருங்கள் அழகாக வந்துருச்சு. இதுவும் இதுவும் ஒரே கலரில் உங்களுக்கு ரெண்டு பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும், இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து அந்த மேலே லைட்டாக இருக்குது, கீழே டார்க்காக இருக்குது, ரெண்டாவது இந்த பார்டர் மட்டும்தான் தெரியுங்கிறதுனால நான் இந்த மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியிருக்கேங்க. இப்போது நான் இந்த கட்டினதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes தான் ஆச்சுங்க. ரொம்ப சுலபமாக ஈஸியான மெத்தடை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி கிராண்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இனி மேலே அம்மனுடைய ஃபேஸ் வைக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், ஜுவல்ஸு எல்லாமே போட்டு காட்டுறேங்க. காட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்துருச்சுங்க, நீட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து ப்ளவுஸ் பிட்டை வச்சு டபுள் ஸ்டெப்பில் எப்படி சாரீ மாதிரி கட்டுறதுங்கிறத சுலபமான முறையில் ஒரு 5 minutesல நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அம்மனுடைய ஃபேஸ் வந்து ரெடிமேடாக நான் வச்சுருக்கேன். இப்போ இன்றைக்கி காட்டினது வந்து சாரியோட சாரீ மாடலாக காட்டுறது தான் இன்றைக்கி கான்செப்டு. நீங்கள் வந்து மேலே வந்து அம்மன் வந்து மஞ்சளில் செஞ்சு வச்சா இன்னும் கிராண்டாக அழகாக இருக்கும். அது வந்து ரியலாக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பண்ணதோட லிங்க் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்களுடைய வீட்டில் அம்மனை நல்லா சந்தோஷமாக வழிபடுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் நன்றி. என்னுடைய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.